ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்பீடு பேசியிருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் லேபில் நம்ம வந்து எப்படி தம்ப்னெயில் க்ரியேட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்தது கடைசியில் பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் நடுவில் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு அளவு பிக்சர் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் நடுவில் வைக்க போகிறேன். இப்போ பணத்தை தூக்கி வீசுறேன், நான் இப்போ அந்த ஃபோட்டோவை தான் வைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணாம், அதெல்லாம் க்ராப் பண்ணிடுங்க. இங்கே கரெக்டான சைஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்க டிக் கொடுத்துட்டு இதுக்கான கரெக்ட் சைஸாக வச்சுருங்க நண்பா, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டு டெக்ஸ்ட் தொட்டு அந்த டெக்ஸ்ட் டபுளாக டச் பண்ணிங்கன்னா அவங்களால நேம் வைக்க முடியும். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர்னு வச்சது கடைசியில் அந்த மேலே கேன்சல் பக்கத்தில் ஓகே பண்ணிருக்கோம். அதே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஏமாரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டு ஸ்டைல்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சது, அதாவது என்கிட்ட அந்த சிம்பிள்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் தொட்டுறேன். இதில் டபுள் கிளிக் பண்ணி ஹவு டு மேக் இருங்க, நான் போகிறேன். ஹவு டு மேக் எம்ஏகேஇ மேக் தம்ப்னெயில் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு அதே மாதிரி ஓகேன்னு போட்டுருங்க. ஹவு டு மேக் ஃப்ரீ ஃபயர் தம்ப்னெயில் அந்த மாதிரி போட்டது கடைசியிலே நீங்கள் திருப்பி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எப்பவும் போல் ஸ்டைல்ஸில் போய் அதே மாதிரி வைக்கணும், ஓகேங்களா? அது சைஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கணும, சைஸ் சின்னதாக பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டைல்ஸில் போயிட்டு நம்ம முன்னாடி வச்சோம்ல அந்த ஸ்டைலே நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து நண்பா, டெக்ஸ்ட் கொடுத்து டபுள் கிளிக் பண்ணி இன் தமிழ்னு வைக்கணும். அப்போ தான் தமிழ்லாம் நிறைய பேர் உள்ள வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா? இன் தமிழ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதே ஸ்டைலில் திருப்பி நம்ம போய் வைக்கணும். திருப்பி நம்ம அந்த ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு சிம்பிள் அந்த ஸ்டைலை நம்ம கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும் வச்சுக்கலாம், இதே ஸ்டைலில் தான் வைக்கணும்னா கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பியுமே டபுள் கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு திருப்பி டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தது கடைசியில் நம்ம சேனல் நேமு. உங்கள் சேனல் நேம் என்ன வேணால் இருக்கலாம், உங்கள் சேனல் நேம் போட்டுக்கோங்க. என்னோடய சேனல் நேம் நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் பிக் ஷாட் அதோடய பிக்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இதைய கரெக்டான இடத்துல கரெக்டான சைஸில் நீங்கள் வச்சிடணும். வச்சது கடைசியில் அதே மாதிரி எமோஜி எமோஜின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இதே மாதிரி வச்சுங்க. அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. லவ் யூ காய்ஸ், பாய், லவ் யூ டு ஆல்.